ஜெய்பீம் படத்துக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு இருக்கும்போது ஒரு சில தரப்பினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் இந்த காட்சி வந்திருக்கக்கூடாது, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், ஜெய்பீம் படத்தையே எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியினர் வந்து ரொம்பவே கொந்தளிச்சிட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 5 கோடி ரூபாய் இழப்பிடுவேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சூர்யாவை உதைக்கிறவங்களுக்கு 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி இருக்க நிலையில் நம்ம சூர்யா வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, அதுதான் இப்போ ரொம்பவே வைரலாக பேசப்பட்டுருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜெய்பீம் படம் நான் இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற லவ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. இதனால் வரைக்கும் இந்த அன்பை நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு எப்படி உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுன்னு வார்த்தைகளே தெரியல. என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கும் ரொம்பவே நன்றி, என்னை சப்போர்ட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கும் ரொம்பவே நன்றி, ஹார்ட்ஃபில் தேங்க்ஸ் ஃபார் ஸ்டாண்டிங் பை அஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோன்னா நிறைய அரசியல் பிரமுகர்கள் ஆகட்டும், செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், இல்லை பொதுமக்கள் ஆகட்டும், எல்லாருமே வி ஸ்டாண்ட் வித் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி இருக்க நிலையில் தான் நம்ம சூர்யா இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டுருக்குது.